வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, பொன் சிவகுமாரன் என்பவரை பத்தி பார்க்க போறோம். ஈழ விடுதலை போராட்ட வீரர்களில் ஒரு முன்னோடி பொன் சிவகுமாரன் ஆவார். யாழ்ப்பாணம் உரும்பிராயில் காவல்துறையின் சுற்றி வளைப்பால் நச்சருந்தி மரணமடைந்த ஈழ போராட்ட வரலாற்றில் முதலாவது தற்கொலையாளர் பொன் சிவகுமாரன் விளங்குகிறார். சிங்கள இனவாதத்தினால் தமிழ் மக்களுக்கு எதிரான கொடுமைகளும் படுகொலைகளும் கட்டவிழ்த்து விடப்பட்டு தமிழ் மக்களின் சுதந்திர இருப்பு சிதைக்கப்பட்டிருந்த நிலையில், அன்று மாணவனாக இருந்து தியாகி பொன் சிவகுமாரன் தமிழ் மக்களின் உரிமைகள் மீட்கப்படுவதற்கு, சுதந்திர இருப்பை உறுதி செய்வதற்கும் ஆயுத போராட்டமே சரியான மார்க்கம் என்பதை உணர்ந்து சிங்கள இனவாதத்திற்கு எதிரான ஆயுதமேந்திய போராட்டத்தினை முன்னெடுத்தார். யாழ்மண்ணின் உரும்பிராயில் 26 ஆகஸ்ட் 1950 பிறந்த சிவகுமாரன் சிறுவயதிலிருந்தே தமிழர்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளைக் கண்டு அதனை தட்டி கேட்கும் எண்ணத்தை கொண்டிருந்தார். இவர் தந்தையின் பெயர் பொன்னுதுரை மற்றும் தாயாரின் பெயர் அன்னலட்சுமி என்பதாகும். பொன் சிவகுமாரன் உடன் பிறந்தவர்கள் மொத்தம் 3 பேர் ஆவர். இவர் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் உயர்கல்வியை கற்றார். ஆயுத போராட்டத்தின் மூலமே தமிழீழ மக்களின் விடுதலையை பெற முடியும் என சிவகுமாரன் உறுதியாக நம்பினார். வல்வெட்டுத்துறையைச் சேர்ந்த தமிழ் இளைஞர்கள் ஒரு சிறிய போராளி குழுவை யாருக்கும் தெரியாதபடி தொடக்கத்தில் உருவாக்கினார்கள். இந்த குழு தங்கதுரை குழு என அறியப்பட்டது. இக்குழு தங்கதுரை மற்றும் குட்டிமணி தலைமையில் இயங்கியது. இக்குழு பின்னர் தமிழர் விடுதலை அமைப்பு, அதாவது தமிழ் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் என அறியப்பட்டது. மேலும் இதில் உறுப்பினர்களாக பிரபாகரன், ஸ்ரீ சபாரத்தினம், சிவகுமாரன், பெரிய ஜோதி, சின்ன ஜோதி, செட்டி மற்றும் கண்ணாடி ஆகியோர் இருந்தனர். இந்த காலகட்டத்தில்தான் இலங்கையில் தமிழ் மொழிக்கு எதிராக புதிய கல்வி தரப்படுத்துதல் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த புதிய சிங்கள கல்வி திட்டத்திற்கு எதிராக தொடங்கப்பட்ட தமிழ் மாணவர் பேரவையில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு சிவகுமாரன் செயற்பட்டார். பிறகு தமிழ் மாணவர் பேரவையில் இருந்து விலகி சிவகுமாரன் தனது சொந்த குழுவை உருவாக்கினார். இது சிவகுமாரன் குழு என அறியப்பட்டது. 1970களின் தொடக்கத்தில் சிறிமாவோ பண்டார நாயக அமைச்சரவையில் இடம் பெற்றிருந்த சோமவீர சந்திரசிரியின் தமிழர்களின் தனித்தன்மைக்கு எதிரான பேச்சு சிவகுமாரனுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. இதனால் செப்டம்பர் 1970 உரும்பிராய் இந்து கல்லூரிக்கு வருகை தந்த சந்திரசிரியின் காருக்கு அடியில் வெடிகுண்டை வைத்தார். ஆனால் வெடிகுண்டு வெடித்தபோது காரில் யாரும் இல்லை. பிறகு சந்திரசிரியின் காருக்கு குண்டு வைத்தார் என்று குற்றம் சாட்டப்பட்டு சிவகுமாரன் கைது செய்யப்பட்டார். யாழ்ப்பாண மேயர் அல்ஃபிரட் துரையப்பா, ஆளும் ஸ்ரீலங்கா கட்சி உறுப்பினராகவும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அதன் பிரதம அமைப்பாளராகவும் இருந்தார். தமிழ் போராளிகள் துரையப்பாவை ஒரு தமிழின துரோகியாகவும் சிங்கள அரசின் கைப்பாவையாகவும் கருதினர். காரணம், தமிழர்களுக்கு எதிராக பல அடக்குமுறைகளை போலீஸ் உதவியோடு யாழ்ப்பாண மேயரான துரையப்பா செய்துள்ளார். ஜனவரி 1974 இலங்கை யாழ்ப்பாணத்தில் நடந்த 4வது உலகத்தமிழ் மாநாட்டில் பல அப்பாவி மக்கள் காவல்துறையின் துப்பாக்கி சூடுகள் மற்றும் நடவடிக்கையால் மரணம் அடைந்தனர். இந்த உலக தமிழ் மாநாட்டில் தமிழர்களுக்கு நடந்த கொடுமைகளுக்கும் கொலைகளுக்கும் யாழ்ப்பாண மேயர் துரையப்பா மற்றும் காவல்துறை அதிகாரி சந்திரசேகரா போன்றவர்களே முக்கிய காரணம் என சிவகுமாரன் கருதினார். இதற்கு முன் 1971 தமிழின துரோகியாக கருதப்பட்ட துரையப்பாவை கொல்லும் முயற்சியில் அவரது கார் மீது சிவகுமாரன் கைகுண்டை வீசினார். ஆனால் அந்த நேரத்தில் துரையப்பா காரில் இல்லை. அதன் பின்னர் துரையப்பாவின் வாகனத்திற்கு குண்டு வைத்த குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டு 2 ஆண்டுகள் சிறையிலேயே கழித்தார். சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு மீண்டும் தமிழினத்திற்காக சில முயற்சிகளை சிவகுமாரன் எடுத்தார். தனியே தாக்குதல் முயற்சி என்பது மட்டுமில்லாமல் தமிழினத்திற்காக உண்ணாவிரத போராட்டம் மற்றும் எழுச்சி உரைகளை எல்லாம் ஆற்றி வந்தார். தமிழர்களுக்காக பல போராட்டங்களை நடத்தியதால் 1973 மாணவர் பேரவையின் பொறுப்பாளரான சத்தியசீலன் மற்றும் சிவகுமாரன் கைது செய்யப்பட்டனர். உரும்பிராய் நடராஜா என்பவர் விடுதலைக்கு போராடிய இளைஞர்களை இலங்கை அரசாங்கத்திற்கு காட்டி கொடுத்து கொண்டிருந்தார். அவர் மீது தாக்குதல் நடத்துவதற்கும் சிவகுமாரன் தலைமையேற்றார். தமிழ் மாநாடு நடைபெற்ற 9 நாளும் தன்னை தொண்டராக பதிவு செய்து கொண்டு மாநாடு வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கடுமையாக சிவகுமாரன் உழைத்தார். யாழ்ப்பாணம் தமிழாராய்ச்சி மாநாட்டு படுகொலைகளுக்கு பின்னர் அப்படுகொலைகளுக்கு உத்தரவிட்ட சந்திரசேகராவை கொல்ல வேண்டும் என்ற முடிவை சிவகுமாரன் எடுத்தார். இந்த நிலையில் மாநாட்டில் குழப்பம் விளைவித்த சந்திரசேகராவை கொல்ல வேண்டும் என்று வெளிப்படையாக கூறினார். இதனால் சிவகுமாரன் தேடப்பட்டார்.
சந்திரசேகராவை கொல்வதற்காக சிவகுமாரன் மேற்கொண்ட முயற்சி சூழ்நிலைகளால் தோல்வியடைந்தது. 4 ஜூன் 1974 அன்று சிவகுமாரன் உட்பட தமிழ் மாணவர் பேரவை போராளிகள் கோப்பாயில் உள்ள மக்கள் வங்கியில் கொள்ளையடிக்க முயன்றனர். வங்கியின் போலீஸ் காவலர்கள் துரத்தி சுற்றி வளைத்த போது அகப்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக சிவகுமாரன் சைனைன் குப்பியை விழுங்கி உடனடியாக உயிரிழந்தார். இவரே ஈழ போராட்ட வரலாற்றில் சைனைன் குப்பி விழுங்கி மரணமடைந்த முதல் போராளி ஆவார். 5 ஜூன் 1974 தனது 23 வயதில் சிவகுமாரன் உயிர் நீத்தார். மூத்த தமிழ் அரசியல்வாதிகள் பலர் சிவகுமாரனின் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். சிவகுமாரனின் சடலம் பெரிய பொது இறுதி ஊர்வலமாக யாழ்ப்பாணம் மருத்துவமனையிலிருந்து உரும்பிராய்க்கு கொண்டு செல்லப்பட்டது. சிவகுமாரனின் இறப்பு இளைஞர்களிடையே எழுச்சியை ஏற்படுத்தியது. மேலும் சுடுகாட்டுக்கு பெண்கள் முதன் முதலில் வந்த நிகழ்வாக இது அமைந்தது. சுற்றுச்சூழல் நாள் ஜூன் 5 வருவதால் அதற்கு அடுத்த நாளான ஜூன் 6 சிவகுமாரன் நினைவாக தமிழீழ மாணவர் எழுச்சி நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. தமிழீழ மக்களுக்காக போராடிய சிவகுமாரனின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் அவரின் வெண்கல உருவ சிலை வைக்கப்பட்டது. பிறகு இந்த சிலை இலங்கை பாதுகாப்பு படையால் உடைக்கப்பட்டது. இந்த வீடியோ தமிழீழ மக்களுக்காக போராடிய பொன் சிவகுமாரை பற்றி சிறிய தகவல் உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.